இப்போ எதுக்கு நாம் அந்த காந்தக்கண்ணி கிட்டே போகிறோம்? அதான் நானும் உன்னை கேட்டேன், நீ தான் ஒரு வாட்டி கடைசியாக அந்த ஆயாவை பார்த்துட்டு வந்துடுறேன், கடைசியாக வந்து போகாதே அப்படின்னு பாடிக்கிட்டு இருந்தா சாவே. ஆ சரி வந்துருப்போம் நினைக்கிறேன். வணக்கம் தமிழ் கேமிங், நான் கிவேக் மட்டும் பிரேம். நீங்கள் தமிழ் கேமிங் சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பக்கத்தில் பெல் எடுத்துருவோம் இருக்கும், அதை டிப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெற்று கொடுக்கல. எதனால் அந்த பெல் சொல்லணும் உங்களுக்கே தெரியும், நாங்கள் லைவ் வரப்போ நோட்டிஃபிகேஷன் வரும், அதனால் நீங்கள் வந்து லைவில் கலந்து கொள்ளலாம். அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன் வந்து ட்விட்டர் ஃபேஸ்புக் இருக்கிறது, இது வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு நோட்டிஃபிகேஷன், அதாவது நீங்கள் கரெக்டாக லைவை மிஸ் பண்ணாமல் பேசுகிறேன். இதை மறந்துருங்க, இது வரக்கூடாது. ரெண்டு பச்சை மிளகா இருந்துச்சுன்னா செத்து போன, அங்கே ஒரு வாட்டி செத்துட்டோம்னா ரெண்டு பேருமே ரெண்டு பச்சை மிளகா வந்து சாப்பிட்டாகணும். பிரேம்னு வந்துச்சுன்னா அவர் மட்டும் பச்சை மிளகா சொன்னோம். இது வந்துச்சுன்னா யாருமே சாப்பிட சொல்ல தப்பிச்சோம்னு அர்த்தம். இந்த விவேக்ங்கிறது மட்டும் வரக்கூடாதுங்கிறது அதுதாங்க. ஆட் பண்ணிக்கோ பாருங்க. எதுங்க ஆட் பண்ணிக்கோ பாருங்க. இதுவா? அது இல்லதா? நீதான் அந்த அதிர்ஷ்டராஜா. கீழே வச்சிடறேன். இப்போ வந்துட்டு நம்ம நாளைக்கு என்ன ஸ்ட்ரீம் சொல்லிட்டு ஆரம்பிச்சிடலாம். நாளைக்கு வந்து காட் ஆஃப் வார் அந்த கேமோட பகுதி 3 பண்ண போறோம். மறக்காம பாத்துங்க, மொத்தமே 4 பகுதி தான் நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம ஃப்ரைடே தேதி தான் பிளான் பண்ணிருந்தோம், பட் ஆனா நண்பர்கள் வந்து நிறைய பேர் வந்து இப்ப இன்னைக்கு இல்ல, ஒரு 2-3 பேர் தான் இருந்தாங்க, அதனால அதை வச்சு பண்ணா ஃப்ரைடே ஜெயிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரி எல்லாரும் வந்தா இப்ப பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தான் இது பண்ணோம். சார் இப்ப நம்ம பாப்பட் சாட்டை போட்டு ஒரு சில கமெண்ட்ஸ் படிச்சு கேம் உள்ள போயிடலாம். ஹார்ட் மோட்ல தான் விளையாடலான் இருக்கோம். பச்சை மிளகா குடிச்சிட்டு தண்ணி குடிப்பேன்னு சொல்லி எடுத்து வச்சேன் பக்கத்துல இருக்கும். இப்பவே வந்து இல்ல இல்ல என்கிட்ட தான் கரெக்டா இருக்கும். ரெண்டுமே வா. ஆமாங்க, ஏன்னா எனக்கு ரொம்ப ஃபர்ஸ்ட் உங்க பேர் தான் கீபோர்ட்ல தண்ணி ஊத்த போது ஒரு கீபோர்ட் கவையாத. சார் ஒரு நிமிஷம் வந்துறோம். அமேசிங் ராஜ் வணக்கம், மெதுப்பா வணக்கம், சஞ்சய் வணக்கம், எம்ப்ளசிங் ரயன் ரவீன் வணக்கம். ரயன் ரவி நன்றி ப்ரோ, தேங்க் யூ. ட்ரை பண்ணி பாருங்க. எதுக்கு ஹார்டலயே இப்படி கலந்து போகுது. ஆகாஷ் நன்றி ப்ரோ, ரோமன் ரவி நன்றி, உதயகுமார் நன்றி, சஞ்சய் சுனன் வணக்கம். கர்மே டார்க் சோல்ஸ்ல பண்ணோம், டார்க் சோல்ஸ் வேற மாதிரி கேம், அது மாறி மாறி ட்ரை பண்ணுவோம். இது கிரானி சார் மறுபடியும் சார் ட்ரை பண்ணி பாருங்க. இது நம்ம 2016 டார்க் சோல்ஸ் ட்ரை பண்ணியிருந்தோம், இந்த பச்சை மிளகாய் சேலஞ்சு. அதுக்கப்புறம் வந்து ட்ரோல் கேஸ் கேம் ப்ரோ கமெண்டே பாருங்க. என்ன டிடிஎஸ்ஜி I am getting flashback from Dark Souls 3 video. I saw chilli. Thank you bro. இருக்கோம். ஒருவேளை வந்து நடுவில் ஏதாவது ஒரு நாள் வந்து அவைலபிளாக எல்லாரும் இருந்தாங்கன்னா இன்னைக்கு ஒரு 4-5 பேர் வந்து வர முடியாத சுச்சுவேஷனு, அதனால தான் பேடஸ் பீச் வணக்கம் சார். நம்ம கேம் உள்ள போயிடலாம், போயிட்டு எப்படி சமாளிக்கங்கிறது. அதே மாதிரி நல்ல மனசு கொண்டவங்கலாம் வந்து லு 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 எழுதுங்க, அப்போதான் எங்களுக்கு அது வரும்னு நாங்கள் நினைக்கிறோம். சார்
உண்மையாலுமே மின்சார தமிழ் கேமி நன்றி பார்த்தா ஹார்ட் மூடு தான் போகணுமா? உண்மையாலுமே ஹார்ட் மூடு தாங்க பிராக்டிஸ் பிராக்டிஸ் போனோம்னா ஆயாவே வராது. நீ மிளகாவை வந்து ஒரு உத்து பத்திரம் மட்டும் இருக்கணும் எக்ஸ்ட்ரீம் போகலாம். ஒரே ஒரு எக்ஸ்ட்ரா லாக் மட்டும் இருக்குமா? சார் பரவாயில்ல தெரியாம அது என்ன புதுசா இருக்கு? அதான் திகிலா ஏற்கனவே திகிலாயா நைட்டு மேரா இருட்டு நினைக்கிறேன். இருட்டு அதிகமா இருக்கும் இல்ல பயமும் அதிகமா இருக்கும் நினைக்கிறேன். பார்த்தா நல்ல மனசு எல்லாமே நிறைய பேர் எப்ப பச்சை மிளகாய் கடிப்பீங்கன்னு சில பேர் நினைப்பீங்க. காந்தி ஒரு இடத்துக்கு போனாரு எனக்கு தெரிஞ்சு அவதான் நினைக்கிறேன் இருக்குல்ல லைட்டு அத பார்த்து போலாம் நினைக்கிறேன். என்ன பண்றது இதுல வந்து நம்ம ஒவ்வொரு முறை சாகும் போதும் அந்த வீரை சுத்தி யாருக்கு என்ன தண்டனை வருதோ இல்ல தப்பிக்கிறோமாங்கறத பார்க்க முடியும். ஒரு எக்ஸ்ட்ரா லாக் வேற இருக்காங்க இன்னும் முதல்லயும் எவ்வளவு நேரம் எடுத்துக்கலாம் கேட்டேன் நீங்க முதல் முறையாது சிவாஜி மாதிரி தானே கிளவிராத வந்தோட நீ கண்டுபிடிச்சிருவல்ல. நானே இப்ப எப்ப சாவ போறோம் தெரியாம கதவு துறக்கிற சவுண்ட் கேக்குது. கதவு துறக்க சத்தம் கிடைச்சா எனக்கு லைட்டா ஏதோ கெட்ட மாதிரி இருக்கு.
வேகம் வருவாங்க. என்னங்க தும்சன் போட்டிட்டு தப்பிக்கணும். நீ ஒவ்வொரு இடத்துக்கு அதுக்கு இத கலங்க இங்க இருக்கு 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 இருக்கு. அதான் அங்க மினுக்குது பாருங்க. கார்க்கி எங்க பார்த்தாலும் இங்க இந்த பக்கத்துல கார்க்கி இங்க தான் இருக்கு. அது கொண்டு போய் கார்க்க போட்டு வந்துறலாம். எனக்கு தெரிஞ்ச கார்க்கியே முதல்ல கிடைக்குதுன்னா உன்னை காணாமல் அதுக்கே வந்து நிறைய தப்பு பண்ணோம் 2 நிமிஷத்துக்கு. சத்திய சோதனை அட போய் ஏங்க நம்ம வேணா ஒவ்வொரு மேட்ச் டைப்புக்கு ஏத்த மாதிரி வச்சுக்கலாமா? இப்ப அடுத்த டேக்கு டிஃபிகல்ட்டி மாத்த முடியுமா? இல்ல இல்ல அப்படியே எஸ்கேப் பண்ணி பாஸ் பண்ணிருக்கேன். பண்ண முடியாது, பாஸ் பண்ண முடியாதா? கேள்வி கொண்டு வந்து நம்மள தெரியலப்பா பாருங்க. இருக்குல்ல பாஸ் தானே. இப்ப நேரம் வந்துருச்சு. பகவான் ஆண்டவா ரட்ட மிளகா வந்தாலும் பரவாயில்ல, என்னது மட்டும் தனியா வந்துட போகுது பிரச்சனையா ஆயிரும் அப்புறமேட்டு. ஏங்க மொத வாட்டினால நீ சுத்து எனக்கு தெரியும். பச்சை மிளகா என்ன பாக்குது, இவன் கூட இருந்தோம் என்ன பாக்குது, என் பையன் சித்தப்பா நல்லா கடிச்சு கார கண்ணுல தெரியணும். யாவமா தெரியுது கடிச்சதாயா? சப்புடிக்கே எரியுதுங்க கடியா. இன்னும் 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 கார் தெரியலையே. ஆமா தெரியல தெரியலையா? என்ன நாக்கு இருக்கிறது மிளகாய் கொடுத்துருக்கியா? நல்லா நாக்கில் நல்லா மிக்ஸ் பண்ணி போயிருங்க. சுத்தமா தெரியலையே. அப்படியா? ஒரு நினப்பு அப்படியே காரமே கிடைச்சு எப்படியோ நாத்த பிடிச்ச ஆண்டவா இது எப்படி வந்துச்சோ இதே பொசிஷன்ல வரணும். என்ன இந்த கையை எடுத்து கம்ப்யூட்டர் தண்டனை யாருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான். அடுத்து அடுத்து சீக்கிரம் போய் சீக்கிரம் அதை எடுத்து வச்சு அடுத்து ஸ்கின் போ. அப்போ இதே மாதிரி லக்கியா எனக்கு ஆரம்பிக்கணும். இந்த ரசம் நான் பார்த்து வச்சுக்கிறேன். அடிக்கடி இந்த ரசம் சார்மல் பாவம் அத்தியும் மிளகாயா அடுத்து இருக்கு. I have to leave this home. ரொம்ப கஷ்டம். ஒரு நினைக்கிறேன் போக முடியுமா தெரியல.
என்ன கிளம்பு செத்து போயிருவோம் போட்டுருக்க, என்னங்க இவ்வளோ தள்ளி இருக்கு உங்க மூச்சு அப்படின்றது. இருங்க நான் பார்க்குறேன். கடவுளே தயவு செஞ்சு எனக்கு வேண்டாம், நான் இப்பவே சொல்லிட்டா எனக்கு வேண்டாம். அதான் இல்லை அங்க வரதான் அந்த அந்த கண்ணபுரம் என்ன நினைக்கிறானோ அதானே. பாஸ் பண்ணிடு பாஸ் பண்ணுங்க. வரக்க என்னமோ இந்த முள்ள கரெக்டா ஏன்ட்ட வந்து நிக்கிறமோ. இது திருப்பணி தெரிஞ்சு மோனே அவ்வளவுதான். ஆ இப்ப நான் சார் எங்க நீங்களே சுத்துக்கு பிரீஸ்க. யோ ராசிக்காரையா நீ தொட்டா தொலைங்க. வேணாம் ஓ விடுதலையா இந்த வாழ்க்கை விடுதலை. அதை நீ சப்பி வச்சிருப்ப புது மிளகாத, நீ சப்பி வச்சிருப்பாங்க. மரத்து போச்சு போட்டுருக்க, மரத்து போச்சு போட்டுருக்க, விதை இல்லாத இடம் மட்டும் நல்லா இருக்கு, விதை இல்லாம போயிரும் போட்டுருக்கு. ஓ அந்த டெக்னிக் இருக்கா, விதை இல்லாத பார்த்து என்ன கட்ட வேணுமா? இன்னும் நடுக்க வந்து செத்து பிரிவு போட்டுருக்க. ஆயா நம்ம பக்கத்தான் போய் இருக்காங்க அவ்வளோ ஆட்டவா. ரொம்பீக்க ஆமாங்க இருக்கு வெப்பன் கிடைச்சு மறந்து. இங்க ஒரு காக்கு வீல் இருக்கு, இங்க ஒன்று இருக்கு. காக்காக்கு சோறு சோறு கீழே இருக்கு. என்ன அதை வச்சிருக்கேன்னு தெரியலையே. பின்னாடி பார்த்தா ஆயா இருக்க போது மந்திரம் போறா, மந்திரம் போறாங்க கிழவி. இது ஒண்ணுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு போல் இருக்கு. அவ்வளவுமும் எரியுதுங்க. அப்படியா? இன்னும் வாய் வந்து ராமராஜ மாதிரி ஆயிடுச்சு. எரியுதியா? நல்ல வேலை. ஆமா வெப்கேம் எனது மட்டும் கொஞ்சம் இதா இருக்கும் போல இருக்கு. சரி அப்படியே ஒரு ஓரமா போய்க்கிறேன். இப்ப நல்லா இருக்குங்க. லாக் போட்டுருங்க. லாக்கா? சரி லாக் போட்டோம்னா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்குவேன். காப்பாத்துங்க. லாக் பொசிஷன் பண்ணியாச்சு. ஒண்ணுமே இல்லை அந்த வீட்டுல. வேற எதுவுமே எடுத்துருவோம்ல. தண்ணி தவிர மாடி செகண்ட் ரூம்ங்க. மாடி தண்ணி தவறையா இருக்கு. என்னது? வெந்நீர் இருக்கு. குடிக்கிறியா? கொஞ்சம் பச்சை மிளகாய் கொஞ்சம் இது சூடா குடிச்சா காரவே காரையே குடிச்சிருவேன். வெந்நீரை குடிக்க சிறுநீரா? சரி நான் சீக்கிரம். ஆனா எனக்கு இந்த பச்சை மிளகாய்
ஆண்டவ இப்பதான் பச்சை மிளகாய் கடிச்சா கூட எனக்கு ஆரமே தெரியல அப்படின்னு சொல்லாருந்தங்க. கடிக்குட்டு போட்டு இருக்கேன் அம்மா எப்படியாவது நீதான் கை கொடுங்க நான் முதல்ல பச்சை அட்ஜஸ்ட் கண்ணு ஃபுல்லா சவுப்பு ஆயிடுச்சு ஏன் கண்ணா அப்படியே தோணுங்க வேணாம் சொல்லுங்க வேணாங்க கண்ணெல்லாம் சவுப்பு ஆயிடுச்சுங்க வேணாங்க சாப்பிடுங்க நான் பார்த்து ரசிச்சுட்டு இல்ல நான் வேணாங்கிறது இது ரெண்டு பேத்துக்கு வேணாங்க உங்களுக்கு ரொம்ப சின்னதா ஏமாத்துவ அவனுக்கு வந்தாதான் தெரியும் நான் இதை மட்டும் மூணாவது தடவை சாப்பிடறேன் இதை மட்டும் சாப்பிட்டுக்கிறேன் ஃபர்ஸ்ட் கடிக்கு ஈஸியா இருக்குது அடுத்து அம்மா என்னங்க செத்து போயிருவோம் போல் இருக்கு கடவுளை இவனுக்கு அந்த ஐடியாலாம் இனிமேட்டு வராத மாதிரி இருப்பேன் ஐயோ ஒரு சைடு நாக்கு மட்டும் எரியுதுல கீழ் நாக்கு உங்களுக்கு நாக்கா உனக்கு மூக்கா எல்லாம் எல்லாம் எரியுதா எங்க கடவுள் எங்க வந்துட போறோம் தத்து வந்துடாத ஐயோ உண்மையாலுமே பேசவே முடியல என்னால இங்க இங்க இங்கதானே ஆ இங்கதானே பார்த்தோம் இது ஒன்றா எப்படி பித்துடன் லைஃப் ஸ்ட்ரீம் முடிச்சுக்கலாம் கடைசிட்டேவா அண்ணனுக்கு நாளைக்கெல்லாம் நாளைக்கு பண்ண முடியுமான்னு தெரியல நாளைக்கு பண்ண முடியுதான்னு பார்த்துட்டு சொல்றோம் நானே நாக்கம் இந்த சொல்ல சொல்றேன் தயவு செஞ்சு கடவுளே நான் மூணு தடவை சாப்பிட்டேன் உங்களுக்கு ஒரு இன்னொரு எக்ஸ்ட்ரா ரெண்டு நாச்சு கொடுங்க அடுத்து மோடு மாத்துறேன் அடுத்த மோட்ல வந்துட்டு தள்ளுபடி செய்ய பிடிக்கிறது அது எப்படி தள்ளுபடி பண்ணுறது இப்போ நீங்க தான் நானும் கொஞ்சம் தொண்டை லைட்டா மாறிச்சு ஆமா குரல் வந்து என்னங்க சமையா இருக்கும் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க புரிஞ்சிருந்துச்சுன்னா உடம்பு ஷேர் பண்ணுங்க போட்டாச்சு சுகமா தானே இருக்கும் முதல்ல நீங்க இந்த வாட்டி நானா ம்
முழுகிட்டியா? என்ன வாயில சொல்லுங்க, ஏன் நீ வாயில அப்படியே வச்சிருக்க மாதிரி தெரியுது? இல்லங்க சாப்பிட்டேன். முழுகிட்டியா? நீ தனி வேணாம், தனி வேணாம். வேணாமா? என்னங்க சொல்ற, பழகிடுச்சு. பழகிடுச்சா? ஒருத்தர் அஞ்சாறு தடவை சாப்பிடும் பொழுது அப்படிதான் இருக்கும். உங்களுக்கு பழகிடுச்சா? நான் வேணா அந்த காம்போ ஒரு சேஞ்சு கிடைக்கட்டுமா? சாப்பிடு. எதுக்கு மூலையில் வந்துட போகுது? ஆ, இன்னும் இன்னும் உள்ள முழுங்கணும். நான் எத்தனை தூரம் முழுங்கினேன். ஸ்மால் பாய், இதுக்கே இந்த அளவு கிழங்கு உனக்குதான். சும்மா பேச்சுக்கு சொன்னேன். காம்பு மட்டும் கடிச்சா இந்த மிண்டல் என்ன பண்றா? கழுத்து கடைசி ஒண்ணு இதோட இந்த பச்சை மிளகாய் இது ஓவர். இதுல வரத வச்சு நான் வேணா பிராக்டிஸ் போயிட்டு எக்ஸ்ட்ரா லாக் போட்டு போட்டா வேணா வேணா. அடுத்த மேட்ச் வந்து நம்ம ஸ்ட்ரைட்டா விளையாடுற மேட்ச் ஒன் பண்ணிட்டு இது பண்ணலாம். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. ரெடியா? நானா சுத்துறோம், நீங்க சுத்துறோமா? நான் இந்த சைடு சுத்தி பாக்குறேன். ஏய், நான் வேணா வந்து ஒரு இது தட்டி விட்டுமா? ஆண்டா வாடா வாடா. என்னை பாருங்கள், இவன் பாவத்தை வந்து வாங்கிக் கொள்ளுங்க. புது புதுசா இருக்கு, பொடப்பா இருக்குது. சொல்லுங்க, ஆரம்பத்திலேயே வதம் இருக்கும் போல இருக்க. சொல்லுங்க, இதோட முடிச்சுக்கலாமா? இதோட முடிச்சுக்கலாமா சொல்லுங்க. ஆமா, கடைசியா சார், கடைசியா கடைசி முடிச்சுக்கலாம். வாங்க, நீங்க ஒரு கடி, நான் ஒரு கடி. உங்களுக்கு தான் வந்து கேன்சல் பண்றீங்கல்ல. நடந்துதான். சரி வேணாம், எனக்கு தான் வருது என்னன்னு தெரியல. சரி, ஓப்பனா 20 நிமிஷம் நான் பிடிச்சிக்கிறேன், நான் பிடிக்கிறேன். மெல்ற மாதிரியே தெரியலையே. ஆமா, எப்படி முடியாது? போட்டு இருக்க போதும் 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 போதும். எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு வந்துட்டு செப்டி டேங்க் நிரம்ப போகுது. காட் ஆஃப் வார் கஷ்டம் தான் நினைக்கிறேன். ஆமா, கேஆஸ் பிளட் இங்க இருக்குது. கேஆஸ் பிளட் வந்து வயிற்றுக்குள்ள போயிடுச்சுப்பா. என்னது ப்ரோ, ட்ரை பாலகாஜ் பண்ணியிருக்கேன் ப்ரோ ஆல்ரெடி வீடியோஸ்ல. இல்லை, அதுதான் பண்ண சொல்கிறாங்க. என்னது ப்ரோ, ட்ரை வித் பாவக்காய் ஜூஸ், டோன்ட் டூ வித் பாவக்காய் ஜூஸும் பண்ணியிருக்கோம் வீடியோவில். ஆ, எங்கே கருமத்தை ஹார்ட் டிஃபிகல்ட்டி? ஆ, அதை எடுத்துக்கே வச்சுருக்கேன். வெரி ஈஸி இல்லையா? இல்லை இல்லை, ஈஸி வச்சுருங்க. இப்போ ஒன்று பண்ணிட்டு முடிச்சுக்கலாம். தேங்க்யூ ப்ரோ, சக்தி சரவண, நன்றி. 40 ரூபாய் கொடுத்துருக்கீங்க உங்கள் அன்புக்கு. சூப்பர் சர்மமாக ரொம்ப நன்றி ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. புதுசாக வந்தவங்க பிடிச்சதா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இது பண்ணுங்கள் சேனல். பாருங்கள், ஆல்ரெடி நம்ம டார்க் சோல்ஸுங்கிற கேம் இது பண்ணியிருக்கோம், ட்ரோல் பேஸுக்கு பண்ணியிருக்கோம், பாவக்காய் ஜூஸ்க்குள்ள பண்ணியிருக்கோம். ஆ, சரி. பச்சை மிளகாய் பெரிதாபங்கள் அவதிப்படும் டிசி அப்படின்னு.
கை கொடுங்க. என்ன ஒண்ணு ரீடிங் இருக்கீங்களா? நான் தான் எல்லாத்துலயுமே சாப்பிட்டேன். நாலு நாலா? ஆமாங்க, டபுள் மிளகா ஒண்ணு வந்துச்சுல. எனக்கு மட்டும் நீ எப்படி பேச போறோம் போயிட்டு காசு போற இடத்துல போடலாங்க. வெப்பன் இதுக்கிட்ட அப்பதான் நான் இருக்கு. இங்க இந்த போடு. போட்டேன். ஆய வந்துற போறா. கெல்ட்டு சிரிக்கி இந்த வீட்டை விட்டு இப்ப தப்பிக்கிறாண்டி. கெல்ட்டு சிரிக்கி கெல்ட்டு அவள் உன்ன போச்சுன்னு பயந்து நினைச்சியா? நீங்க இதுக்குள்ள அந்த டெடிபியர் தாங்க இருக்கு. வேற்றி ஆடோ ஆண்டவா துறக்காத டெடிபியர் தான் இருக்குன்னு நினைச்சேன். சார் இங்க இருக்கு. இது மூலமா தப்பிச்சா என்ன? தப்பிச்சா மட்டும் போதும். சார் வந்துடாளா? ஆ போயிட்டாங்க. போடுங்க. ஒரேக்கணும்னு முடிவு பண்ணீங்க. நாங்க அந்த டார்க் சோல்ஸ் 2016 அப்ப போனும்போது கூட பாத்தீங்கன்னா ஒரு வீடியோனால ஒரு சில கேப் இருந்துச்சு. நாங்க எடுத்துக்கிற டைம்க்கு நீங்க ஒரே வீடியோ போனது பெரிய விஷயம் ப்ரோ. ரொம்ப நன்றி ப்ரோ. தேங்க்யூ சார். அப்படியே நேரா போவோம். கீழே சமையல் ரூம்ல தான் எப்பயுமே இருக்கும். ஆனா அதுக்கு முன்னாடி வெளியே மோட்டர் ரூம் ஒன்று இருக்கு. ஆமா, அதை பார்த்து வந்துடலாம். போயிடலாம். இப்ப இன்னும் ஒரு பகுதிங்க, ஒரு பகுதி கிடைச்சா ஷார்ட் கிடைச்சா மூக்குள்ளேயே இது பண்ணலாம். கேஸ்லின் சரி, கேஸ்லின் இருக்கட்டும். இப்ப எனக்கு தெரிஞ்ச காருக்கு தேவையான ரெண்டு பகுதி கிடைச்சிருக்கு. ஆமா, இது ஆட்டு விட்டு போறேன். ஆட்டு விட்டு போனீங்கன்னா வருவா. என் புருஷனுக்கு இப்படி ஆடாதே அப்படின்னு சொன்னேன். ஏன் வரமாட்டா பாடிக்குட்டி? தோதோ பாக்குறான். அதே மாதிரி யாராவது அடுத்த பச்சமெல்லாம் கிடைச்சி அப்படின்னீங்கன்னா அவ்வளவுதான். அடுத்து நாங்க ஒரு வீடியோ இதே மாதிரி வச்சிருக்கோம். ஏற்கனவே முடிக்கிற மாதிரி ஒண்ணு இல்ல இல்லையா? சமையல் சமையல் கெடுப்போம். சமையல் கெடுப்போம். இங்க இந்த ரெண்டு இடத்துல என்னது பிளே ஹவுஸ் போய் வச்சோம். தேங்க்யூ சார்மல் இலாக் ப்ரோ. ரொம்ப நன்றி. 40 ரூபாய் கொடுத்துக்கீங்க. ரொம்ப நன்றி உங்க அன்புக்கு. தேங்க்யூ ப்ரோ. நன்றி ப்ரோ. ரொம்ப நன்றி ப்ரோ. கொஞ்ச நேரத்துக்கு நாக்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாமா?
நாய் மாதிரியா? டேய் நான் பூனை தான்டா வீட்ல வளக்குறேன். அது ஊமை பூனை. எப்படி வளர்த்தறது? ஊமை பூனையா? ஆ அவ ஈஸியா இருக்க வேண்டியதான். ஆஹா மேடம் பால் நீங்க போனா போயிட்டான் பால் விஷயம் போயிட்டான். நன்றிச்சு பறவைக்கான விதையை போட்டா அது சாப்பிட்டு இருக்கும். இது என்ன ஷார்ட்கன் ஓடுது? அப்புறம் என்னமோ எஸ்ட்ரா லாக்கு. அது என்ன இங்கதான் இருந்துச்சே? தள்ளு 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 போ 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 அது ஆயா. ஐயோ தள்ளு விட்டீங்க. அதான் வேற நீங்க சாப்பிடுவோம். என்ன இருக்கு? காகுது காகு ஆனா வந்துட போறாங்க. இப்படித்தாங்க வருமா நினைக்கிறேன். ஏங்க என்னங்க இதுல ஒண்ணுமே இல்லாம இடத்துல இருக்கோம். ஆமா நான் இதை பாக்கட்டா? ரிமோட்ட பெப்பர் ஸ்ப்ரே ரிமோட். பெப்பர் ஸ்ப்ரே ரிமோட்டா? பயன்படுத்த காகு நீங்க போட்டுட்டா? காகு இல்லையா? ம் எனக்கு தெரிஞ்சு எடுத்து போய் அதல பொருத்திடலாம். மேல போனா அடிப்பா. ஆ கீழ போனா கடிப்பா. எங்க இருக்கான்னு தெரியல. போ கீழ போ கீழ போ கீழ போ கீழ போ. அங்க தான் வர அங்க தான் வர. பாத்துட்டல பாத்துட்ட. ஆ எப்படி கீழ போனா அப்புறம் வலி இல்லையாங்க? மாட்டி போ என்ன? ஆ ஆடங்கோயா முட்டு சந்து சீக்கிரம் போச்சு. ஆ இங்க இருந்து போங்க கீழே போயிருங்க. அடியில் ஒரு வழியே இல்லையே. வழி இல்லையா? பரவாயில்ல போன வாட்டி நம்ம வந்து வந்துக்கலாம். எப்ப போவா? நான் எப்ப போறது? அதா நீ ஆசையா இருக்கிறேன் நீ குட்டி அப்படின்னு போயிருவா. அவ்வளவுதான் போட்டேன்னா அவளுக்கு ஏற்கனவே போட்டு நம்ம நிலைமை எப்படி அடிச்சு உனக்கு தெரியும். அதனால கீழே போயிருங்க. அப்படி போயிருங்க. அவ போறான்னா வெயிட் பண்ணிட்டு போலாங்க பின்னாடியே கூட. சரி மேடம் போட்டு முதல்ல சில குட்டி எப்படியாவது போயிரு குட்டி அந்த சைடு. அதான் பாசமா கூப்பிடறல. ஆமா வந்து பேசுறான்னு நினைக்கிறேன். இருக்காடா சரி போயிட்டாலா? போயிட்டாலா? வேணுங்க சுத்தி மாட்டிக்கிட்டா? ஆமா இப்ப போன அடிச்சுட்டானா? வேற வழி இருக்காங்க போறதுக்கு இல்லையா? போயிட்டா 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 கொண்டாரு போட்டு கொண்டாரு போட்டு அது நல்லா அவளை கிளிச்சு பண்ணி விட்டு போட்டுருக்கு. இப்போ அசாம போனோம்னா நம்ம எப்படி தப்பிச்சிடலாம் நினைக்கிறேன். சரி வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னும் ஒண்ணு விட்டு போயிட்டா? ஒண்ணு விட்டு கீழே போறியா? ஆ போலாம் இப்ப போலாம் போலாமா? கீழே போயிடுற. கீழே போய் அதை பொருத்திடலாம். போயிடலாம் பொருத்திடலாம். இது ஏற்கனவே ஒண்ணு பார்த்தமா என்ன இதுவா? ஆ இல்ல இதான் ஃபர்ஸ்ட் பாக்குறேன். இதான் ஃபர்ஸ்ட் பாக்குறேன். இதானே ஃபர்ஸ்ட். இதான் ஃபர்ஸ்ட். இதானே ஃபர்ஸ்ட். ஆ ஆ இதுக்கு சரி பாக்குறேன். சுத்தியில் இருக்கான்ட்டு நாளைக்கு இரவு 8 மணிக்கு வந்து நம்ம God of War இந்த கிளாசிக் கேம் இந்த PS2 கேமோட பகுதி 3 செய்யறோம். மறக்காம வந்துருங்க. இந்த கேம் முடிச்சுட்டு ஒரு புது சீரிஸ் ஆரம்பிக்க போறோம். அது விரைவில் ஒரு புது சீரிஸ் 2 சீரிஸ் பிளான் பண்ணியிருக்கோம். புதுசா வந்த கேம்ஸே பிளான் பண்ணியிருக்கோம். விரைவில் பண்ணிக்கிறோம். சரி ரொம்ப நன்றி ப்ரோ. அது கொடுத்த அனைவருக்கும் ஹாப்பி பர்த்டே பிரவீன் ப்ரோ. ஆ பிரவீன் ப்ரோ பிறந்த நாள் சார். இப்ப இவ ட்ரிகர் பண்ணி விடுவோம் இந்த சைடு வரதுக்கு. வாடி 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 வந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே ஓடி போயிடலாம். சரி அந்த கார்ல அந்த பேட்டரி போட்டுடலாம் அப்படியே. இல்ல அப்புறம் ஏன்னா அதெல்லாம் பேட்டரி அங்கதான் இருக்கு. அங்கதான் இருக்கு. சரி இங்க ஒரு கேசலின் இதுல இருக்கு. ஏதோ ஒரு பொருள் பாத்தீங்கன்னா நீங்க நான் வச்சுக்கணும். இன்னும் ஃபியூஸ் தேவை. உண்டாயா? சார் இப்ப சமையல் கட்டுல போய் தேடணும் எல்லாத்தையும். குடுகுடுன்னு ஓடிடுவோம். சீக்கிரம் சீக்கிரம் ஓபன் பண்ணு. இதா இருக்கா? இதா இருக்கா? 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 இருக்கு இருக்கு. அப்பா இது பயன்படும். இதுக்குள்ள நல்ல பொருள் ஏதாவது இருக்கும்டா சாமி. எந்த சைடு வருவா? இங்க வந்தாலும் சரி இங்க நின்னுக்கோ. இங்க நின்னா பிரச்சனை இருக்காது. இங்க வந்தாலும் சரி இப்படி வந்தா அப்படியா போலாம். அப்படி வந்தா இப்படியா இப்படி வரா? என்ன கிளவி கிளவிதான் போறக்கோ என்ன வருதுன்னு பாத்துக்கலாம்.
யோ சுத்தியா ஒரு கொஞ்ச நேரம் வருட்டு வந்துருச்சு வந்துருச்சு ஐயா கிடைச்சிச்சு அதிக பொருட்கள் இது வரைக்கும் தூக்கி அந்த கதவு கட்டிய போட்டுருக்கு ஏற்கனவே பண்ணிட்டு போறா இருட்டு பாருங்க போடச்சு கரெக்டா கால வச்சுருந்த கிடைக்கலையா வெப்பன் கீ கிடைக்கலங்க கிடைக்கல கிடைக்கல வெப்பன் கீ கிடைச்சாதான் அப்படின்னா வேற சைட்ல இருக்கிற ரூம் எல்லாம் போய் பாக்கலாம் இப்பயே தொண்டையெல்லாம் எரி 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 ஏற்கனவே எரிஞ்சிட்டு இருக்கு இது எத்தனை இது ஆமா போட்டுருங்க இப்போ எப்படி நம்ம கீழ போய் இது முதல்ல வச்சிரலாம் போங்க அந்த இடத்து கூட ஏதாவது கடந்தா கொடுங்க அந்த இந்த ரூம்ல ஸ்மோக் ரூம்ல ஸ்மோக் ரூம்லயா ஆ ஒரு இதுக்குள்ள இருக்கிறது வாய்ப்பு இருக்கு பாருங்க இதுக்குள்ள கார் சாவி கிடைச்சாலும் பரவாயில்ல இல்ல இது கிடைச்சாலும் பரவாயில்ல வெப்பன் கீயா இருக்குமா தர வெப்பன் கீ வெப்பன் கீ அவ்வளவுதான் அவ்வளவுதான் டி கால்டி நீ டைமிங் போட்டு உன கொல்லலாம் எங்க வருவானு யாருக்கு தெரியும் ஆ ஒரே ஒரு இதுதாங்க இருக்கு அத வந்தா சூப்பர் மார்க்கெட்லாம் ஏன்டா ஒரு ஐடியா இருக்குங்க நாங்க அதுக்குள்ள ஏதோ போ வந்துட்டோம் வந்துட்டோம் மேடம் ஐடியா கேட்டீங்கல ஒரு ஐடியா இப்படி போனா அப்படி வரா போற போய் வப்பன் லாங் டைம் கேள்வி தெரிஞ்சா பிரச்சனை ஏறும் சீக்கிரம் வப்பன் எடுத்துடா வரேன் வப்பன் நான் எதுக்கு டைம் கரெக்ட்டா வச்சிருக்கேன் ஆ டைம் கரெக்ட்டா போடுவோம் க்ளோக்ல போயிடு ஐயா சொத்தை எங்க பேரு தான் இப்ப இவனு முடிக்க போறோம்ல நல்ல வேலை எந்த சைடுல இருந்து என்ன வரானுங்கன்னு யாருக்கு தெரியுது தயாரா அவ்வளவுதான் பண்ணியாச்சா இப்ப ஃபர்ஸ்ட் டைம் அவன் வரட்டும் நான் 10 செகண்ட்ஸ் அட்வான்ஸா இருக்கலாம்னு இருக்கேன் 10 செகண்ட்ஸ் வரட்டு வரட்டு அப்பதான் ஒரு 10 செகண்ட்ஸ்ல வந்து விருக்கா இருக்கும் இன்னும் 10 செகண்ட் தான் இருக்கு 10 செகண்ட் தான் இருக்கு அப்படின்னு வாடி 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 வா சீர் வா சீர் வா வந்து போறே எத்தி நிந்த வா 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 கரெக்ட்டா கரெக்ட்டா போ 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 போடல போடல கூட அத கீழ கூட நவ 2 நிமிஷம் படுத்துக்கடா அப்படியே போய் போய்டே ஆ போய்ட்டு வரேன் போய்ட்டு வரோம் இப்ப போய் என்னங்க பண்றது அந்த மேல ஒரு பாத்து பாத்து இன்ன எல்லா இடத்துல வச்சிருக்கா இதுதாங்க அடுத்த குழுவே டக்குன்னு போயிட்டு நம்ம டக்குன்னு வரணும் சரி போட்டோ கிடைச்சதுனா கண்டிப்பா பண்ற போறோம் ஏன்னா போட்டோனால நாட்கள் தான் எக்ஸ்ட்ரா ஆக போகுது வரதா கதை வந்துச்சுனா கூட ஒரு நிமிஷம் வந்து ரொம்ப நன்றி தேங்க்யூ நிறைய பேர் அனுப்பிச்சிருக்கீங்க ஒரு நிமிஷம் பிடிச்சோம் கார்த்திக் எஸ்ட்ராஸ் நன்றி ப்ரோ தேங்க்யூ நேற்று கடைசியாக வந்து 100 அனுப்பி கொடுத்துக்காங்க நான் இப்போ நேத்தா இன்றைக்கி நினைக்கிறேன் ஓகே மிஸ்டர் புக்கிமே நன்றி தேங்க்யூ ப்ரோ விக்னேஷ் அவங்களுக்கு நன்றி பிரேம் ப்ரோ ஒரே ரொமான்ஸா அப்படிங்கிறது எதிராக அனுப்பி கொடுத்துக்காங்க கோகின் ஹரி அவங்களுக்கு நன்றி 20 அனுப்பி கொடுத்துக்காங்க ரொம்ப நன்றி ப்ரோ தேங்க்யூ சரி பண்ணிட்டோம் ப்ரோ ஹரிப்ரியா தேங்க்யூ ப்ரோ விக்னேஷ் அவங்களுக்கு மீண்டும் நன்றி நைட் மாறுவீங்க ப்ரோ செம்மையாக இருக்கும் அப்படின்னு அதான் செம்மையாக இருக்கும் ரொம்ப நன்றி மீண்டும் 10 அனுப்பி கொடுத்துக்காங்க நன்றி ப்ரோ தேங்க்யூ சுத்தி மோதத்தேடணுங்க என்ன சுத்தியே இல்ல அந்த ஸ்க்ரூ ஷார்ட்கட் புடல எடு 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 நார மாவளே 2 நிமிஷம் கழிடி நீ இந்த இடத்துல தேடி போ ஸ்பெஷல் கீயே ஏங்க டைம் 20 செகண்ட்ஸ் தான் இருக்கு இருக்கட்டும் நான் சுத்தி அத போய் எடு என்னது இது இப்படி கோடு கோடு ஐயா பேரலா கோடு எஸ்டாலா கொண்டு வச்சிருக்கோம் போல இருக்கு
கோடு கடிச்சிருச்சு, இன்னும் ஒட்டி வச்சிருக்கான். மாஸ்டர் கீ தேவை. எப்படி பண்ணிட்டோம்ல, இப்ப அதை எடுத்துடலாங்க, டைம் ஆயிடுச்சு. தாண்டாங்க எங்கேயோ போட்டு வச்சேன். ஆ எடுத்துக்கிறேன், பப்பன் ரூம்ல தானே. மீண்டும் நன்றி, தேங்க்யூ விக்னேஷ் ப்ரோ, நன்றி. பச்சை மிளகாய் காரம் 12 மணி நேரம் அப்படின்னு 10 ரூபாய் நம்மளுக்கு கொடுத்துக்காங்க. ரொம்ப நல்லா டோரேமான் தானே. சரி, எங்க அது இங்கக்கா? ஏதாவது தான் என்னதுங்க? எங்க போட்டோம் தெரியல எங்க போட்டோம் நான் மறந்து போச்சு. மாவு வச்சுக்கோங்க. டே 3 ஷாட்கனுக்கான பொருள் கிடைச்சிச்சு. நான் அப்படின்னா டக்கன் போயிட்டு சமையல் ரூம்ல போயிட்டு ஷாட்கனுக்கான பொருள் எடுத்துட்டு அப்படி ஒரு பேர் எங்க போட்டோம் தான் மறந்து போச்சு. யாருக்காவது நாவு இருந்துச்சுன்னா அவளை அடிச்சுட்டு நம்ம கீழே கீழே கிடக்கா? இங்கதான் நினைக்கிறேன். இங்க அதாவது நான் வந்துருச்சு. தேங்க்யூ. அதோட ஊசி இதுதான் சைடு சைடு. இது இல்லைங்க. சொல்ல வேண்டியதானே இங்க வச்சிருக்கோம்யா ஷாட்கன். அப்பா இப்போ ரெண்டு நிமிஷம். சரி நான் போய் ஷாட்கன் அப்படியே நாங்க ஷாட்கன் போய் செட் பண்ணி தரோம். கீழ ஒரு அண்டர் கிரவுண்ட் இருக்கும். ஆமா அங்க போய் டுபுக்கின்னு சுட்டுட்டு அதுல உள்ள என்ன இருக்குன்னு பாத்துறோம். அதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்தலாம். கரெக்ட். சரி என்ன கார் கீ கிடைக்கல? கார் கீ கிடைச்சினா இப்படி தப்பிச்சிரலாம். ஆனா பரவாயில்லை, மாஸ்டர் கீ கிடைச்சிருக்கல நமக்கு. அது வரைக்கும் சந்தோஷம். சரி பரவாயில்லை, எதுக்கு டைம்ஸ் பரவாயில்லை, சுட்டுட்டே டைம் அப்படி பண்ணீங்களா? இப்ப எங்க போனும்? இந்த இங்கங்க அந்த சந்துக்கடியில அண்டர் கிரவுண்ட்ல போய் சுடணுமே. ஒரு குண்டு இங்க செலவு பண்ணிருவோம் இந்த இடத்துல ஒரு நிமிஷம் இருக்கானோ அப்போ சுத்தி எங்க இருக்கும் ஒருவேளை இதுல இருக்குமோ இருக்கலாம் நினைக்கிறேன் இந்த ரூம்ல சுத்தியா இருக்கணும் அந்த தலை சுத்தி எடுத்தா இந்த இடத்துல பாத்துட்டு வந்துடலாம் பாத்துக்கலாம். என்ன வர மாட்டேங்கிறாளே மேடம், வரீங்களா?
நினைக்கிறேன் பகுதி 3 மறக்காம வந்துருங்க. அடுத்த பகுதி பகுதி 4 அப்ப இறுதி பகுதியா இருக்கும், கேம் முடிஞ்சிரும், அதனால மறக்காம எல்லாரும் வந்துருங்க. சரி, இன்னும் வரமாட்டேங்கிறாளே, தானே எக்க போயிட்டா. சரி, ஒரு 10 எண்ணலாம், கதவை திறக்கலாமா வேணாமாங்கிறது. ஒன்னுக்கு வந்து 9 வரைக்கும் என்ன, நான் 10 அப்படிங்கிறேன். சரி, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 போலங்க சார். கிழிச்சாவி மாட்டி நீ தான் போலாம். ஐயா, இங்க இருக்கா? இப்ப சுத்தி எங்க இருக்கு? ஒண்ணு பண்றேன், உடைச்சிட்டு மாட்டி என்ன இருக்கு, என்னது ஒரு நிமிஷம் போட்டு எந்த கதவு கீழ் கதவை அந்த சுத்தி ஒரு இது இருக்குல்ல, அத பண்ணமே நம்ம, அதல தான இது இருந்துச்சு. இல்லங்க, தா இங்க போட்டு இங்க போட்டா அங்க இருக்கு, அங்க இருக்கு, அங்க இருக்கா? அந்த கதவுக்கு மேல ஒரு துப்பாக்கி எடுத்துட்டு போறே வச்சிருக்கேன். انا இப்ப 30 செகண்ட் தான் இருக்கு. 30 செகண்ட் இருக்கு, கரெக்ட்டா இருக்கு. 30 செகண்ட், ஆமா கரெக்ட்டா 30. இப்ப 15 செகண்ட் தான் இருக்கு. இப்ப 15 செகண்டா? ஆமா, துப்பாக்கி எடுத்துக்கணும். துப்பாக்கி குண்டு எடுத்துக்கலாம். ஆ, டிவி வீடியோ குண்டு இருக்கு, எடுத்துக்கலாம். இன்னும் 7 செகண்ட். ஆ, அவ்வளவுதான். இப்ப கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் நீங்க. சரி, வெயிட் பண்ணி காலி பண்ணிட்டு என்ன கல்ல தூக்கி போட்டு வச்சிருக்கான். இந்த இது எடுக்கிறது தாங்க, இது எடுக்கிறதுக்கா? டைம் ஆயிடுச்சு. ஆச்சா, ஆயிடுச்சு. கரெக்டா 5 செகண்ட் டிஃபரன்ஸ் வச்சுக்க. எங்க இருந்து வேணா வருவா? சரி, பாத்து பதுசா இருங்க. கிளம்பி ஜிம்னாஸ்டிக் எல்லாம் தெரியும். அப்படியே இது பண்ணி நான் வந்துருவா சொல்லிட்டு ஒரே இடத்துல தாண்டி இருப்பேன். எத்தனி கிராணி போனாலும் ஒரே இடத்துல தாண்டி இருப்பேன். ஆமா, ஏன்னா எங்களுக்கு தானே தெரியும் அதோட இது. நீ எங்க இருந்து வந்தாலும் சரி, உன்னை மறுபடியும் படுக்க வச்சு மறுபடியும் போக வைப்பேன். இருப்பாங்க அவ பாத்துட்டே இருப்பாரு, அவர் ஏன் என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு.
வராளா? ஏங்க எனக்கு தெரிஞ்சு கம்முன்னு பின்வெளி சாமி இருக்கான்ல அவனை செத்துட்டு போடு சாவு அவ்வளவுதான். சரி இங்கே இருக்கோம். இங்க கட்டர் இருக்கா? கட்டரா பாத்துக்கலாம். கட்டர் வேணும். என்ன அது உழுவுது? கட்டர் எங்க போட்டோம்? சுத்தி முதல்ல எடுங்க, அதை உடச்சு விடுங்க முதல்ல. ஓய் பேட்டரி இங்க தான். பேட்டரியா? பேட்டரி இங்க போட்டலாம், சுத்தி எடுத்து இது பண்ணிடலாம். எஸ்கேப் போகிறதுக்கான எல்லா இதுவும் இருக்கு. ஓ ஓகே, ரொம்ப நன்றி. தேங்க்யூ விக்னேஷ் ப்ரோ, நன்றி. மீண்டும் 10 ரூபாய் அனுப்பி கொடுத்துருக்காங்க. நான் ஹார்டில் 2 வாட்டி முடிச்சிருக்கேன் அப்படிங்கிறாரு. தேங்க்யூ ப்ரோ, நன்றி. பரவாயில்ல, நல்லா வளர்ந்துருக்கீங்க. அப்போ பச்சை மிளகா சாப்பிட்டு ஹார்டில் வளர்ந்து பாருங்க. இன்னும் ஏரியும். ஆமாம், கீழே போயிட்டேன். இப்போ கட்டுற எங்கேயோ போட்டாங்க. கட்டுற எங்கே போட்டுறேன்னு யாருக்காவது நான் கட்டுற நான் இருக்கவங்க வந்துட்டு எங்கே போட்டீங்க, எங்கே போட்டோம் அப்படிங்கிறது நான் பொறுத்துக்க. இதை கழட்டி விடணும். இதை கழட்டிட்டு அவ்வளோதானே? தேவையான வாய்ப்பு இருக்கு. இதுலயும் இருக்கு. காருக்கு பேட்டரி தெரியலையே. காருக்கு பேட்டரி கிடைக்கல தானே? ஆமா, முதல்ல இது போய் பண்ணி காருக்கு சாவி கிடைச்சிருச்சு. இதுவும் போடலாம், கட்டும் போடலாம். சரி அவ்வளவுதான், பேட்டரி போட்டாச்சு. இப்போ இது போனோம். கட்டர் தேவை. கட்டர் தேவை மேல இருக்கு, கண்ணு பிடிச்சாச்சு. கட்டர் வெப்பனுக்கு தேங்க்யூ ப்ரோ. நன்றி ப்ரோ, தேங்க்யூ. அதே நான் இருக்கோம். அது டக்குன்னு ஒரு வேலை கொடுக்கலாமே. உங்களுக்கு ஒரு வேலை கொடுக்கலான்னு சொல்லிட்டு தான். சரி வெப்பனுக்கு. சரி காருக்கு எங்க போட்டோம்? கட் பண்ணியாச்சு. இப்ப வெப்பன் கீ இருக்கு. அந்த சுவிட்ச் எந்த இடத்துலன்னு சொல்லுங்க. சுவிட்ச் அத கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன். ரிமோட் பார்த்தமா? ரிமோட்டா? ரிமோட் எங்க இருக்கு? வரேன். இது போட்டோ. ஓ டைம் ஆயிடுச்சுங்க, முதல்ல அதை எடுத்துருங்க. பக்கத்து வீட்டுல இருந்தெல்லாம் வந்துட்டாங்களா? அப்படியா இருக்க? எதுக்குன்னு தெரியலையே. ரொம்ப நன்றி ப்ரோ, மீண்டும் 10 ரூபாய் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி அன்புக்கு, தேங்க்யூ ப்ரோ. விக்னேஷ், பாத்ரூமா? பாத்ரூமுங்க எங்க? பாத்ரூம்ல சேவ் போட்டுருக்கோம், மேல இருந்து காருக்கு. நல்லா நல்லா புத்தி சேர்த்து, நல்லா பயங்கரமா இப்படி இப்படிதான் இருக்கணும். நல்லா இருக்கிறீ, சாப்பிடாமே எங்களுக்கு எல்லாம் புத்தி சேர்த்து தான் இருக்கு. சரி வாடி வாடி. அதான் வட்டா வட்டா படிக்கட்டு படிக்கட்டு வரீங்க. மகாராணி மகாராணி. சரி மேல ஒரு இது இருக்கு கட்டு, அது எதுக்கு? காருக்கு. என்ன? ரெஞ்சிக்கு. ரெஞ்சிக்கா? சரி. எங்க காருக்கு தேவையான இதெல்லாம் போய் இது பண்ணிடலாமா? அதான் அங்கே போயிட்டு முதல்ல ரெஞ்சி கார்க்கு போட்டு. ஆமா, மேலே பின்னாடி கார் டிக்கியில என்ன பாத்துருவோம். அதை பாரு, அதுல தான் முக்கியமானது கூட இருந்தால் இருக்கும். கேஸ்ல இதுல தானே பார்த்தோம். கோசாவா? பார்த்தல. நான் இங்கே இருக்கட்டும். அதுக்குள்ள போடுங்க, அப்பதான் கார் மிஸ் ஆகும். என்ன ஒண்ணு இருக்காது போட்டுருக்கு. ஃபியூஸ். ஃபியூஸா? காருக்கு. காருக்கு பேட்டரிக்கு வேணும். பரவாயில்ல, டைம் இருக்கு. சரி போய் அங்கே கீழே போட்டு வந்துடுறேன். சரி, முதல்ல ரிமோட்டு வச்சா இதில் பெப்பர் ஸ்ப்ரே இருக்குமா? பெப்பர் ஸ்ப்ரே தான் இருக்கும், வேற எதுவும் இருக்காது. அப்படியா? ஆமாம். இன்னும் இதில் பார்க்காத என்ன திறக்காத கடை என்ன இருக்கு? எல்லாமே தந்தாச்சு. தெரியல, இதையும் இங்கே போட்டலாம். இருக்கு.
சுச்சே சுச்சி இதுக்கா இதுக்கான சுச்சா இது சிறப்பு இது ஸ்பைடருக்கு ஸ்பைடருக்கு ஆமா மேல ஸ்பைடருக்கு சரி டைம் 30 செகண்ட் தான் இருக்கு 30 செகண்ட் தான் இருக்கா ஆமா இப்ப போயிட்டு வரதுக்குள்ள மண்டையில அடிச்சு போட்டு போறா 30 செகண்ட் இருக்குன்னா ஒன்னும் பிரச்சனை இல்லங்க அதான் பேச சொல்லலாம் பேச சொல்லலாம் தல 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 அல்ரா சரி தல 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 ஆ வெச்சாச்சு அவ்வளவுதான் ஸ்பைடர் ரூம்ல ஏதோ இருக்கு பாத்துக்கலாம் கரி எங்க பார்த்தோம் கரி 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 கார் பேட்டரி வந்து வெப்பன் கீ ரூம்ல இருக்கு அப்படியா பேட்டரி அது இந்த பேட்டரியில எடுத்தோம் டோர் பேட்டரி டோர் பேட்டரி இப்ப துப்பாக்கி எடுத்துக்கலாம் ஏனா வந்து குண்டு வேணும் அதுக்கு நான் இங்க இருக்கேன் ஆ எடுத்துக்கலாம் ஒரு கடைசி அப்படியே பொத்துமா அப்புல இருங்க இப்ப கரி ஒரு இடத்துல பார்த்தோம் கரி எங்க பார்த்தோம் ஆ நாவுக்கு இருக்கு நாவுக்கு இருக்கு இதுங்க மறந்துருச்சு மறந்துருச்சா ஆ நீ மறந்த பத்தியா அப்போ எனக்கு மறந்துச்சு அது அந்த அந்த ஓ மீட் நியர் பேர்ட் ஓகே இது அதுக்கு ஆமா அப்படி தான் நினைக்கிறேன் ஆ சரி அப்போ அதே சாப்பிட்டுக்கமா அதே போட்டே சாப்பிடு மீட் நியர் பேர்டா அப்படியா பாத்துக்கலாம் ம் ஓட 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 வாடி வாடி ஆ உங்கள வெயிட் பண்ண மாட்ட தெரியுமா போ போ ஆ போ பறந்து போணுமா ஆ மேல போய் பாருங்க கட்டறங்க செங்குத்தாரிக்கு நிக்க வச்சிருக்க கட்டற கட்டறா ஆ இங்க தான் இருக்கு அவள தள்ளி விடுங்க போன் சரி இங்க இது கட்டற கட்டறா அந்த இதுக்கு வேணுங்க மேல ஒரு காருக்கு பகுதி சரி ஒவ்வொண்ணா பண்ணலாம் ஆ பாத்துக்கலாம் ம் எப்படியாவது தப்பிச்சிரணும் ஏனா ரெட் கலர் தான் இருக்கு இருக்கு தப்பிச்சோம்னா சரியா இருக்கும் ஆமா சரி டேய் இங்க ஒரு க்ரோ ரூமா இருக்குங்க பேட்டரி இருக்குப்பா கரெக்ட் ப்ரோ थैंक यू थैंक यू சரி இப்போ அந்த இது ஓபன் கண்டுபிடிச்சோம்னா கார்ல எஸ்கேப் போறதுக்கு எல்லாமே இருக்கு போல இருக்கு எங்க இருக்கு எங்க ப்ரோ இருக்கு க்ரோ ரூம்ல அதானே இல்லையே இது என்னது கையில வச்சிருக்கிறது ஆ இங்க இருக்கு ஆ இதுக்குள்ளற ஆ நான் இதுக்குள்ள இருக்கு ஆ ஓகே ப்ரோ ஓகே ஓகே சரி இத போய் வச்சு முதல்ல அந்த ஸ்பைடர் அடிச்சு தோர்த்திட்டு அது என்ன வெச்சிருக்கு பார்க்கலாம் எத்தி நீ தர வளந்தா அந்த சுவிட்ச் மட்டும் எங்க இருக்குன்னு தெரியல இது ரெண்டு இருக்கு ரெஞ்சி அதாமா அது என்ன அந்த சுவிட்ச் மட்டும் எங்க இருக்குன்னு தெரியல சுவிட்ச் தான மேல இருந்தால இருக்குங்க ஆ பாத்துக்கலாம் அந்த இடத்துல வெளியூம்ல இருக்கும்ன தொறந்துடுறா தொறந்துடுறா தொறந்து விட்டேன் இப்போ கட்டர் மட்டும் வேணுங்க கட்டரா பார்த்துக்கலாம் முதல்ல போயிட்டு ஷார்ட்கன் எடுத்துருக்கேன் டைம் ஆயிடுச்சு வந்துட்டேன் 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 ஷார்ட்கன் எடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம இது பண்ணிக்கலாம் கிளவியால் சமாளிக்கவே முடியாது நம்மள எங்கே போயிட்டான் எங்கே போயிட்டான் நான் இருக்கேன் கீழே இருக்கும்ல கார்ட்ட கார்ட்டையா கார்ட் எடுத்துக்கலாம் அடுத்த அப்புறம் தேவையான நம்ம இதில் போய்க்கலாம் ஆமாம் இன்னும் காருக்கான பகுதியில் எதுக்கு சிக்கல் எங்கங்க இருக்கு கேட்டு பாருங்க கட்டர் எந்த ரூம்ல இருக்கு ஸ்பைடர் ரூம்ல சுவிட்ச் இருக்கு ப்ரோ ஸ்பைடர் ரூம்ல சுவிட்ச் இருக்கா ஸ்பைடர் ரூம்ல என்ன சுவிட்ச் இருக்கு ஓ அப்பனா எல்லாமே எஸ்கேப் பண்ணாங்க ஸ்பைடர் ரூம் குள்ள போனா சுவிட்ச் இருக்குன்னு சொன்னா டைம் ஆயிடுச்சு கூட எடுத்துறீங்கல ஆயா வந்து ஒரு புடுதல்ல ஸ்பைடர் ரூம் மட்டும் வந்து போய் பாத்துறதலாம் ஸ்பைடர் ரூம்ல தான் சுவிட்ச் இருக்கா எல்லாம் கன்ஃபார்மா சொல்லிட்டீங்கனா போதும் கிச்சன்ல இருக்கு ப்ரோ பாருங்க படம் இருக்கா என்ன ப்ரோ லுலுலு ரூம்ல சுவிட்ச் இருக்கா லுலுலு ரூமா சுவிட்ச் ப்ளே ஹவுஸ் டோரா ஸ்பைடர் ரூம்ல தான் இருக்குன்னு சில பேர் சொல்றாங்க சுவிட்ச் ஸ்பைடர் ரூம்ல தான் இப்ப போய் எடுத்து வந்தமே ஆ இதுக்கு பேட்லாக் கீக்கு ஓ சுவிட்ச் கீழ தான் ப்ரோ இருக்கு வயர் கட் பண்ணுவீங்களே ப்ரோ அந்த சுவிட்ச் ப்ரோ ஓகே சரி நீங்க பார்க்கலாம் கட்டரின் பாத்ரூம்ங்க ஓகே ஓகே ப்ரோ ஏனா அப்பதான் மேல போய் காரோட இதுக்கு எடுத்து வர முடியும் ஆ ஆமா இருக்குமாங்க இந்த ரூம்ல இருக்கிறது வாய்ப்பு இல்லைங்க இது அவ்வளவு மயக்கம் போடுறதுக்கான ரூம் தானே இதுக்குள்ள அப்படியே ஒரு இதை போட்டு
பண்ணிப்படுத்தலாமா? ஆயாவை மயக்க வைக்க முடியுதான்னு அப்படிங்கிறீங்க? ஆ சரி, இப்போ கொஞ்ச நேரத்தில் விசப் போச்சு. சரி, எழுதுங்க பார்க்குறேன். அதை பண்ணி பார்க்கலாம். சரி, எதுக்கு இந்த கதவை திறந்துக்கிறேன். ஆ, ஒளிகிறதுக்கான கதவு தானே இந்த பொருள் இருக்கு. ஆ ஆ சரி, இதை தூக்கி போட்டு ஆயாவிட்ட முடியுதான்னு பார்க்கலாம். இல்லை ஆயா வந்துட்டு நம்ம மறந்துருச்சு. ஏன் முடிந்து போனா சர்ப்ரைஸ் பண்றா? அவன் வர மாதிரி தர்றாங்க. சரி, அதை எடுத்து போயிடலாமா? ஷார்ட்கன் மொதல் எடுத்துக்க. ஐயோ, போன வாட்டி மண்டியில் அடிச்சுட்டானா வளைஞ்ச வாட்டி? ஆ சரி, பார்க்கலாம். ஏன்னா இன்னும் வரலையே. மேடம் வரலாமா? இளம் கிழவி வரலாம். சத்தம் போட்டு பார்த்து சவுண்ட் போட்டால் கூட வர மாட்டேங்க. சரி போங்க, முன்னாடி போங்க. ஒரு ஐடியா இருக்கு. ஆ இது ஏதாவது ஓபன் பண்ணி பார்க்கலாம். நீ வாய் மாதிரி ஆயிடுச்சு. இதான் அடியில் இருக்கு. ஆ சரி, போய் பார்க்கலாம். போகலாமா? இந்த கிழவி எதுக்கு இவ்வளோ போய் இந்த இன்ஜரி பண்ணி வந்துடுறேன். மேல கறி இருக்கு. இந்த ரூம்ல நினைக்கிறேன். சீக்கிரமா போய் பார்த்துட்டு சார். ரொம்ப நன்றி பார்க்கும் அனைவருக்கு. பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ரொம்ப உதவியா இருக்கும். ஒரே நிமிஷம் ப்ரோ, தா ஸ்க்ரூ டிரைவர் இது இதுதான் அந்த இது எதுக்குன்னு தெரியல. இது வரைக்கும் பார்த்தது இல்ல. நம்ம நான் பார்த்தது இல்ல. பாத்துக்கலாம், எதுக்கோ இருக்கும். எதுக்கோ ஒண்ணு பாத்துக்கலாம். அப்படியே டைம் கிடைச்ச வாட்டி நம்ம கற்றுக்கோ. கற்றுவங்க இருக்க போய் எடுத்து வந்துடலாம். கற்ற மேல போயிட்டு இந்த இதுக்காக தேவைப்படுது. ஆமா, அந்த ஏதோ ரெஞ்சி. எந்த பொருள் கீழே போட்டுருவானா பத்திரமா இருக்கட்டும். துப்பாக்கி ஒரு குண்டு எடுத்துட்டு துப்பாக்கி ஒரு குண்டு எடுத்து வச்சிடலாங்க. அதுக்கப்புறமேட்டு போய் பார்த்து இது எடுத்துடலாம். சரி, நம்மகிட்ட இது இருக்கு. கட்டுறதா இங்க இருக்கும் நினைக்கிறேன். முதல்ல ஒரு குண்டு லோட் பண்ணிக்கலாம். ஆமா, ஒண்ணு ரெடியா வச்சிடலாம். அது பண்ணவே லீவர் அதான் சுவிட்சா? அதான் சுவிட்சா. ஆ கிரீன் சில்லி சேலஞ்சு ஸ்டார்டிங்ல பண்ணிருக்கோம். ஸ்டார்டிங்ல இருக்கு ப்ரோ. அது முன்னாடி பாருங்க, ஸ்ட்ரீம் ஸ்டார்டிங்ல இருக்கு. முதல்ல ஹார்டு மோட் கிரீன் சில்லி சேலஞ்சு பண்ணோம். அது பாருங்க, தங்க இருக்கு. இப்போ டைம் 20 செகண்ட் தான் இருக்கு. போய் கட் பண்றதா சீக்கிரம் கட் பண்ணிடணும். இது எதுக்கு சொன்னே? இது எந்த வயர் கட் பண்றதுக்கு? எதுக்கோ தேவைப்படுது. நானு நீங்க போடு. மேலே மேலயா? 20 செகண்ட். ஓ, அந்த இதுக்கு கரெக்ட் கட். 20 செகண்ட். ஆ, 15 செகண்ட் தான் இருக்கு. சரியா பொசிஷன் தேடிட இருக்கு. ஆமா, இந்த வந்துட்டேன். கட் பண்ணிட்டு குடுக்கணும். ஓடி வந்துரு. ஆ அப்படியே தான். ஓ, இந்த இதுதானே. ஆ, அவ்வளவுதான். ஆ, எடுத்துடா. எடுத்தாச்சா? அவ்வளவுதான். வந்துருச்சா? அப்படியே பாத்ரூம் எடுத்துக்கோ.
எப்படி கரெக்டான பிளான், வா 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 வாடிக்கிட்டு இன்னும் 5 seconds தான் நீ வரதுக்கு, வந்துரு உன்ன முடிச்சிட்டு இப்ப ரெஞ்ச போய் சரி இன்ஜின் பாட்டு நம்ம எடுத்து போய் போட்டுமா? இல்ல இல்ல எடுத்து வரணும். இன்ஜின் பாட்டு இருக்கு, இப்ப எல்லா வெப்பன் ரூம்ல இருக்கு, பேட்டரி திருவுறது எல்லாமே வச்சு கார் ரெடியா இருக்கு போல இருக்கு. கார்ல ஓடி போயிடலாமா? கார்ல ஓடிடலாம், வேற வழி. டைம் பாருங்க, நான் அப்ப அப்படியே டக்குன்னு போயிட்டு காரை வச்சுட்டு ரெஞ்ச் எடுத்துட்டு வந்துட்டு ஃபியூஸ் இங்கேயே இருக்கு, பெட்ரோல் ஊத்தணும்ல. வர வர டக்குனு போய் பேட்டரி எடுத்துட்டு வரணும். எல்லா எல்லா பொருளையும் வைக்கணும், எல்லாத்தையும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் துப்பாக்கி எடுத்து நீங்க வச்சிட்டோம்னா அவர் சுற்று அப்படியே வைக்க தாட்டா காமிச்சு போயிட்டே இருக்கலாம். சார் எங்காது 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 இதுயா என்னமோ தேடி வந்துவேன். என்ஜின் பாட்டா பேட்டரியா? இந்த பேட்டரி அந்த இந்த ரூம்ல தான் இருக்கு, வெப்பன் ரூம் போறதுல தான. வாண்டா 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 அவ்வளவுதான். இடுங்க. சரி அது என்ன சாவி? ஓ நீ அது வெப்பன் கீயா? இப்போ ரெஞ்ச் மட்டும் நாம எடுக்க வரணும். ரெஞ்ச் எடுத்து வரணும், அப்புறம் துப்பாக்கி எடுத்துக்கலாம். ஏன்னா கரெக்டா டைம் முடிஞ்சிரும், மேடம் சுட்டுட்டு அதுக்கு அப்புறம் ஒன்னு பண்ணலாம். பேட்டரி இங்க போட்றேன், போய் ரெஞ்ச் எடுத்துட்டு ரெஞ்ச் இங்க எடுத்து வந்து போட்டு துப்பாக்கி எடுத்துக்கலாம். கரெக்ட். இந்த பயம், இந்த பயம் தான் எனக்கு பிடிச்சிருக்கு. துப்பாக்கியும் போய் லோட் பண்றதெல்லாம் எல்லாம் கிடைச்சிருச்சு. போட்டு என்ன பண்ண நீ அத்தான எனக்கு மறக்காம எல்லாரும் 4 இரவு 8 மணிக்கு வந்துருங்க. அது 2 மணி நேரம் கண்டிப்பா பண்ணுவோம். இந்த கேம் வந்து நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாய் சேலஞ்சு போட்டு கேம் முடிச்சிட்டோம், அதனால இனிமேட்டு இழுக்கிற தேவையில்ல. காட் ஆஃப் வார் வந்து பகுதி 3 மறக்காம இருக்க 4 இரவு 8 மணிக்கு. இப்ப வந்து இன்னைக்கு சூப்பர் சார் மூலமா உதவி பண்ணுவாங்க, தப்பிச்சிருப்போம். ரொம்ப உதவியா இருக்கும். ஒரே நிமிஷம், ஒன் டைம் நைட்டில் போட்டு ஆடு. ஒரே நிமிஷம் ப்ரோ, வந்துடுறோம். கார்த்திக் எக்ஸ்ட்ரா சவுல் நன்றி, டெட் விக்னேஷ் சவுல் நன்றி, கொனிகோன் ஹரி ஹரிப்ரியா ஹரிப்ரியா ஓகே அவங்களுக்கு நன்றி, தேங்க்யூ ரொம்ப நன்றி. கரெக்டாக நீ தான் வெப்காம் பார்த்தது. அவர் விக்னேஷ் சவுல் நன்றி, மறுபடியும் விக்னேஷ் சவுல் நன்றி, மீண்டும் விக்னேஷ் சவுல் நன்றி, மீண்டும் விக்னேஷ் சவுலுக்கு நன்றி, மீண்டும் விக்னேஷ் அவர்களுக்கு நன்றி, மீண்டும் விக்னேஷ் அவர்களுக்கு நன்றி. எனக்கு பக்கத்து வீட்டில் எல்லாம் வந்துட்டாங்க, தெரியல எதுனாலும் தெரியல. இன்று சூப்பர் சேனல்லாம் உதவி செய்த ஜெயபிரகாஷ் அவங்களுக்கு நன்றி, தேங்க்யூ. சார்மல் விளாக் நான் அவங்களுக்கு நன்றி, சார்மல் விளாக் நன்றி. மறக்காம ஒரு சார்மல் தம்பிங்க சக்தி சுந்தரம் அவங்களுக்கு ரொம்ப நன்றி, தேங்க்யூ. அப்புறம் நீ ஜாயின் பண்ண சஞ்சய் வெஸ்டி, சஞ்சய் வெஸ்டி அவங்களுக்கு நன்றி, நம்ம ராஜாய் மனதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ப்ரோ, ரொம்ப நன்றி, தேங்க்யூ ப்ரோ. நம்மளோட ஹையஸ்ட் இப்போ வந்து அதாவது என்ன ஒரு அதிசயம்னா இந்த அளவுக்கு எங்களுக்கு நின்னதே இல்லை, 49 பேர் ஜாயின் பண்ணிருக்காங்க. அதான் எங்களோட இருக்குள்ளேயே ரொம்ப ஹையஸ்ட். ஏன்னா எப்பவுமே 20 சூப்பர் சாட் வரும், ஆனா இந்த இது ஸ்பான்சர்ஸ் மட்டும் எப்பவுமே இதாகும். ரொம்ப நன்றி, தேங்க்யூ சார். இப்ப நம்ம பாப்அவுட் சாட்டை போட்டு
கமெண்ட் செக்ஷன் அப்படிங்களா கூடிய சீக்கிரம் ஸ்டாண்டர்ட் டீப்னு ஒரு சர்வைவல் கேம் பண்ண போறோம் வருகிறது. அத மாதிரி பிக்சார்க்கும்னு சொல்லிட்டு ஒரு கேம் வருது விரைவில் பண்றோம். ஏ மைன்கிராஃப்ட்க்கு பதிலா பிக்சார்க் பண்ணா ஆர்க்ல விஷயத்துல எங்களுக்கு நிறைய ஒரு சில தெரியும். ஆனா பிக்சார்க் பண்ணா இன்னும் கொஞ்சம் அட்வான்டேஜா இருக்கும்னு யோசிச்சேன். சரவணகுமார் நன்றி, இப்ப வந்து லைவ் சாட் வந்துட்டோம். நவீத் எம் நன்றி, டெக் தமிழ் பை நன்றி, ராயல் ரக்க நன்றி, பிரதா தேங்க் யூ. மாட்டகம் சால் விரைவில் கண்டிப்பா பண்ணுவோம். அப்புறம் தமிழ் டவுன்லோடர்ஸ் ரோஹித், அப்புறம் PUBG கேம் ஐபி ப்ராசஸர் போதும் ப்ரோ. ஆனா இப்போ வர கேம்ஸ் கொஞ்சம் இதாகவும் இருந்தாலும் பரவாயில்ல, போதும் அது. சஞ்சீவ் சர்மா தேங்க்யூ ப்ரோ. நான்சி பிரத் நன்றி ப்ரோ, தேங்க்யூ. ரகுராமன் நன்றி. தமிழ் சர்மா தேங்க்யூ ப்ரோ, ரொம்ப நன்றி ப்ரோ. நவனீத் எம் அவர்கள் நன்றி. பூபதி குமார், கிஷோர் நன்றி. நாந்தி சிஎம் நன்றி ப்ரோ. டெக்கா வந்து செக் பண்ணோம், அவ்வளோ இம்ப்ரெஸ் அவ்வளோ ப்ரோ. அது டெக்கா அவ்வளோக்கா இம்ப்ரெஸ் இல்லை. டிஜே கேமி நன்றி. தல தங்க இன்னைக்கு ஒரு கேம் நன்றி. நேத்து ஒரு கேம் ரிலீஸ் அப்சால்வ்னு ஒரு கேம், அது ரொம்ப மெக்கானிக்கா இருந்துச்சு, அதனால ரீஃபண்ட் பண்ணிட்டோம். மார்வல் ஃபேன் நன்றி. தமிழ் கேம்ஸ் டிஎக்ஸ் நன்றி. ரேவதி முருகன் நன்றி. சதீஷ்குமார் நன்றி. மெதுப்பா வால்ட் கரல் வணக்கம். மோகன் ராஜ் நன்றி. ரோஹித் நன்றி. தல தங்க நன்றி. ராக்ஸா விஜய் நன்றி. தேங்க்யூ. அப்புறம் பபுள், ஜிடி லிஜெண்ட், சாம் சாம் கெட்டிங் ஓவர் ஹெட் பண்றோம் ப்ரோ. வாரி கேம் நன்றி ப்ரோ, தேங்க்யூ. சுதன் நன்றி ப்ரோ, தேங்க்யூ. நீ கூட கேம் யோசிச்சுட்டு இருந்தோம், கெட்டிங் ஓவர் ஹெட் பண்ணிக்கலாம், இன்னொரு நாள் யோசிக்கிறோம். பரவாயில்ல ப்ரோ, அது இன்னொரு நாள் கண்டிப்பா பண்ணலாம். அதுவும் சரி, வேற ஏதோ புது மோட்ஸ் புது கேம்ஸ் நம்ம நிறைய பிளான் பண்ணிருக்கோம். கண்டிப்பா கிளாசிக் கேம்ஸ் அதுவும் சரி சொல்லுங்க. ஆனா பப்ஜி மாதிரி கேம் வேணாம். பப்ஜி எனக்கு தெரிஞ்சு ஓட அம்மா லேப்டாப்க்கு ஓடுற நூற்றுக்கணக்கான கேம் வீடியோ யூடியூப்ல போட்ட ஒரு சேனல் இருக்கு. கவர்மெண்ட் லேப்டாப்புக்கு ஓடுற கேம்ஸ் சொல்லிட்டு 2GB ரேமுக்கு 100 விதமான கேம், 4GB ரேமுக்கு 100 விதமான கேம் பண்ணிருக்காங்க. நீங்க 2GB ரேம் கேம்ஸ் போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தாராளமா வந்துடும். பிரவீன் குமார் நன்றி. பிரமிளா நன்றி. மைண்ட் கிராஃப்ட் மாதிரியே இருக்க, மைண்ட் கிராஃப்ட் கண்டிப்பா ஆரம்பிக்கலாம். பிக்சலா இருக்கும் ஒன்று அதை ஆரம்பிக்கலாம். ரெண்டுத்துல எது ஃபர்ஸ்ட்? லட்சுமி சரிதா, ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி தான். தேங்க்யூ ஸ்கார்பியோ சிம்மா நன்றி. தருண் தேங்க்யூ ப்ரோ. கௌதம் தமிழ நன்றி, தேங்க்யூ. அபி அவங்களுக்கு நன்றி. அபி நன்றி. கேம் ஸ்ட்ரிக்ஸ் நன்றி. தீபன் ராஜ் நன்றி. வால்ட் குண நன்றி. பபுள் நன்றி. வசந்த் செந்தில், கிறிஸ் நாட் நாட் செவன் கேமிங், சார்மன் எல்லாம் ரொம்ப நன்றி ப்ரோ, தேங்க்யூ. நன்றி ப்ரோ, நன்றி. அன்சார்ட் 3 கண்டிப்பா பண்றோம் ப்ரோ, அன்சார்ட் 3 பண்றோம். பங்க் கேமிங் நன்றி, தேங்க்யூ. மாதேஷ் நன்றி. மறக்காம சார்மல் தமிழ் கேமிங் சேனல் செக் பண்ணுங்க. லிங்கேஷ் நன்றி. தீபன் ராஜ் நன்றி ப்ரோ. கேம்ஸ் மீடியா தமிழ் ப்ரோ, உங்களுக்கு எப்பயுமே ஸ்டோரி கேமுக்கு தான் முதல் உரிமை, அதனால தான் 8 மணி டைம்ல மல்டிபிளேயர்ஸ்னா இது எப்படி பண்ணலாம்னு இருக்கோம். நாளைக்கு ஒரு பண்ணி கேம் கவர்மெண்ட் ஆப்ல தாராளமா ஓடும் ப்ரோ. ஈவன் கிராபிக்ஸ் கொஞ்சம் வாய்ப்பு கம்மி ப்ரோ. லிட்டில் நைட்மேர்ஸ் டிஎல்சி பண்ணுங்க, அந்த டிஎல்சி நல்லா இல்லைன்னு சொல்றாங்க ப்ரோ. வேவுட் மாதிரி எப்ப கேம் பண்ண போறீங்க? அது மாதிரி ஒரு கேம் வந்துச்சுனா தாராளமா நெக்ஸ்ட் சவாலே. நீ இப்போதான் ஒரு சவாலே பண்ணிருக்கா, அடுத்து என்ன பாவக ஜூஸா தெரியல, பாக்கலாம். அது பின்னாடி பார்க்கலாம் ப்ரோ. இன்னைக்கு திடீர்னு ஒரு இதுதான், நாங்க வந்து இன்னைக்கு என்ன சும்மா கிராமி படம் நல்லா இருக்காது, அதான் முடிச்சிட்டேன். ஏதாவது ஒரு கேம் பண்ணலாம் இன்னைக்கு. ரைசன் பிளஸ் நன்றி, தேங்க் யூ. கௌதம் ஹரிஷ் நன்றி. விஜிட் லைட்மென்ட் டிஆர்சி அவ்வளவு நல்லா இல்லையா ப்ரோ? பிரின்சிப் 2000 கண்டிப்பா பண்ணுவோம். ஜெகநாதன் நன்றி, தேங்க் யூ. ஸ்கார்பியன் சிமன் தேங்க் யூ. கிராமி ஜோக்ஸ் ரெடியா இருக்கு. இன்னும் பேர் வைக்கிற நன்றி ப்ரோ. புள்ளி கவர்மெண்ட் லேப்டாப் ஒர்க் ஆகுதுன்னு ஃப்ரெண்ட்ஸ் உண்மையா ஓட வாய்ப்பு இருக்கு ப்ரோ. இல்லை கன்ஃபார்ம் ஓடும். கிளைமேக்ஸ் பப்ஜி நன்றி. உங்கள் லாகோவை வேற யாரோ வச்சிருக்காங்க, உங்கள் சேனல் நினச்சி அவங்க சேனலுக்கு போயிட்டோம் ப்ரோ. லாகோவை பார்த்து அதை வெரிஃபைடு மார்க் இருக்கு, டிக் போட்டிருக்கோம், டிக் போட்டிருக்கோம். டிக்கோட சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், சேனலுக்குள்ள போய் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். கூஸ்பம்ஸ் கேம் பண்ணுங்க ப்ரோ. கேரளா ஹெவி ரெயின். லிங்க் அம் சொல்லுங்க ப்ரோ. ஓகே விபின் குமார் ப்ரோ, பாத்து ப்ரோ. ஓகே கூஸ் ஓ கோஸ்ட்பஸ்டர் நினைச்சிட்டேன். கூஸ்பம்ஸ் இதென்ன கிரீன் ஹெல் சொல்றீங்களா? ஓ கிரீன் சில்லி. ஓகே ஓகே. டாக்டர் விஜய், நான் இன்னே ஐடி அண்ட் சைடு பிசினஸ் பண்ண மாட்டேன். விவசாயம் தான் பண்ண போறேன். வாழ்த்துக்கள் ப்ரோ. சூப்பர் ப்ரோ, சூப்பர் ப்ரோ. வாழ்த்துக்கள். ஏன்னா அதை எடுக்க அதை முடிவு எடுத்து பண்றதே பெரிய பெரிய விஷயம். வீட்டில் விடுறாங்களே அவங்களுக்கு பெரிய மனசுன்னு சொன்னோம். பபுள் நன்றி, தேங்க்யூ. எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் அதெல்லாம் இருக்கு. விஜய் தேங்க்யூ ப்ரோ, லவ் யூ ப்ரோ, நன்றி, தேங்க்யூ. வி பிளே தமிழ் நன்றி ப்ரோ, தேங்க்யூ. மோகன் நன்றி ப்ரோ, தேங்க்யூ. மாஃபியா 2 பார்க்கலாம் ப்ரோ. அங்க இருக்குது.
ஜெகநாதன் அடுத்த வாட்டி இந்த பிளே படம் எடுத்து காமிக்கிறோம் பக்கத்தில் வச்சு. டோனி ஸ்டார்க் நன்றி, லவ் யூ மோர் தென் பப்ஜி. ஓகே கிரானியோடு யா. கேமிங் டிவி நன்றி ப்ரோ, தேங்க்யூ. வெல்கம் எஸ்டிஎஃப் கார்ட்டூன்ஸா? சஞ்சீவ் எஸ்டிஎஃப் என்ன ப்ரோ ரெண்டு வாட்டி இப்படி இருக்கீங்க? ஓகே ரொம்ப நன்றி உங்க அன்புக்கு, தேங்க்யூ ப்ரோ நன்றி. ஒன்னே போதும் ப்ரோ, ஆனால் இப்போ நீங்கள் 40வது மாறிட்டீங்க. நாற்பதாவது இல்லை 50 50 நன்றி ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. ரொம்ப நன்றி ப்ரோ ஜாயின் பண்ணதுக்காக. 50 மெம்பர்ஸ் ஆனால் ஒன்றே போதும் ப்ரோ, ரெண்டு ஒரே ஒரே இது ரெண்டு தேவை கஷ்டம். அதுதான் ஆதார் கொடுக்குறதே பெரிய பெரிய விஷயம், பெரிய விஷயம். நாங்கள் அதை அட்வான்டேஜ் ரொம்ப ஓவராக எடுத்துக்கூடாது. எம்பிளஸ்டி நன்றி, கேசவ் நன்றி ப்ரோ, தேங்க்யூ. கோஸ்ட் அகன் புதுசு அது பார்க்கலாம். தனிஷ்குமார், நிஷாந்த், ஹரிக்குட்டி நன்றி. அப்புறம் காலப்படி பார்த்தீங்களா என்ன ப்ரோ மெயில்? ஓகே வர்கீஸ் நன்றி ப்ரோ, தேங்க்யூ. அபிஷேக் நன்றி, ஸ்டார்லைட் நன்றி. PS2 லெஜெண்ட் ஆஃப் கே பண்ணுங்க, அந்த கேம் கேள்விப்படுதல்ல ப்ரோ. இதுங்க அவன் குச்சி வச்சுக்கிட்டு இப்படி போவாங்க, இது மாதிரி ஸ்டோரி கேம் வச்சுட்டு போவானா? தாத்தாவா? இல்ல இல்ல அட்வென்ச்சர், நல்ல கேம் தான், ஆனா கிராபிக்ஸ் கம்மியா இருக்கும் இப்ப விளையாடுறதுக்கு. மௌனி ஸ்பீக்கர் நன்றி ப்ரோ, தேங்க்யூ. லூலு சூப்பர் புது மாப்பிள்ளைக்கு பண்ண வேண்டியது. ஜாய்ஸ்டிக் வந்து டவுன் பண்றதுனால தான் ரெண்டு பேருக்கும் அட் டைம்ல மாறுது. அது சரி பண்ண முடியல. நன்றி மதன் நன்றி ப்ரோ, தேங்க்யூ. தீபன் ப்ரோ நீங்க 90s கிட்ஸா ப்ரௌட்லி டு சே இட். 90s தான் ப்ரோ. நமக்குனே ஒரு படம் வருது, கோமாளி படம். அந்த இது கோகுல் நிறைய விஷயம் இருக்கு. தேங்க்யூ. யார் பேர் இருந்துட்டோம் அவ்வளவு முடிச்சிட்டோம், எல்லா வகையிலும் முடிச்சிட்டோம். இங்க பேர் தான், வேற யாரு? தேங்க்யூ கேமிங் டிவி தமிழ் ப்ரோ, ரொம்ப நன்றி. நீங்க 31 வந்து சொன்னதுக்கு நன்றி, தேங்க்யூ. ரோஹித் நன்றி, புவனேஸ்வர் ஆர் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. பேடி மூலமாக 20 கொடுத்துருக்காங்க, நன்றி உங்க அன்புக்கு, தேங்க்யூ. ராக்ஸ் விஜய் ப்ரோ, நேற்று நான் ரெசிடியூல் 7 பார்த்தே மறக்க முடியாத டைலாக் இருக்கு. சுருக்கிக்கோ விருக்கிக்கோ, இந்த மாதம் வந்து ஃப்ரீ ஃபயர் 2nd ஆனிவர்சரி நிறைய அப்டேட் வருது. அப்படியா? ஓகே ப்ரோ, பார்க்க வாரம் இன்றைக்கி பண்ணலாம். கேமர் ஜோன்ஸ் பை ப்ரோ. சங்கர் நன்றி. சஞ்சய் சே ஒரு ரவுண்டாக இருக்கட்டும் ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. புது பென்டன் PS4 இருக்கு, அது நல்லா இருக்குமா? புதுசே கிளாரிட்டியா இருக்கும்ல 1080p மாதிரி, ஏன்னா சேம் நாள் தான். டிஜி ப்ரோஸ் கம் அத்தி வரதர். ஆஹா அத்தி வரதர் பக்கவா? ஓகே எனக்கு ஒரு ஹாய் சொல்லுங்க. பார்த்திபன் நன்றி, ரைசம் பிரசன் நன்றி, தேங்க்யூ. ஸ்பெஷல் இன்டர்வியூ இப்போ தான் பார்க்கலாம், இப்போ ஒன்று பண்ணோம், ஃபியூச்சரில் பார்க்கலாம். விவேக் இன்ஃபென்ட்ராஜ் நன்றி. பிரிச்சா பிரிச்சா வாரி வீட்டில் கொடி சீக்கிரம் ஆரம்பிக்கும். அதுக்குள்ள கேம் வின் பண்ணியாச்சு, அப்பனியாச்சு ப்ரோ. டோனி ஸ்டார்க் நன்றி, தேங்க்யூ. புருஷோத்தம நன்றி, நரேஷா நன்றி. ஃப்ரீயா ஆஃப்ரீயா கண்டிப்பாக நல்லா இருக்கும். சைலண்ட் ஹில் நாங்களும் ஒன்று பண்ண போகிறோம் விரைவில். நல்ல சைலண்ட் ஹில்லை பார்த்து அந்த கேம் சீரிஸ் வரதில்ல வந்திருக்க வேண்டியது. பிடி கேன்சல் பண்ணிட்டாங்க. சஞ்சீவ் கார்ட்டூன்ஸ் நீங்க போடுற கஷ்டத்துக்கு இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல, தேங்க்யூ. ரொம்ப நன்றி, 40 மீண்டும் அன்பு குடுத்தீங்க, ரொம்ப நன்றி. தமிழ் நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு பேர் முகமது ஜசீர் ப்ரோ, லிங்க் கமெண்ட் செக்ஷன்ல அனுப்பிச்சுடுங்க ப்ரோ அந்த கேம் பேர். கோக் தமிழ் நன்றி, தேங்க்யூ. கண்ணன் கிருஷ்ண நன்றி. நான் கேமிங் ரிலேட்டட் இல்ல ஒரு கேமிங் ரிலேட்டடா நான் சொன்ன இந்த
முகக்கம்பட்டும் சரி ஏ டுடியும் சரி அவங்கெல்லாம் கேமிங்கையும் டச் பண்ணுறாங்க. அந்த சேனல்ஸ் நமக்கு நல்லா பரிச்சயம், அதனால அவங்க நல்லா பண்ணுறாங்க. மீதி சேனல்லாம் நிறைய சேனல்ஸ் இருக்குது, அது நம்ம மிஸ் பண்ண முடியாது எல்லாத்தையும். ஆனால் எங்களுக்கு டக்குன்னு இவங்க தான் ஊற்றுவது ரெண்டு பேர். தமிழ் கேமர்ஸ் தருண் அடிட்ஸ்னா நிறைய பேர் இருக்கலாம், சரி இவங்க இன்னும் கொஞ்சம் ரொம்ப பழக்கப்பட்டதுனால. ஓ பசீரோ டிஜி ப்ரோஸ், எனக்கு ஒரு ஆசை கிளவிய கேஸுங்கெல்லாம் சாகணும், இல்லைன்னா ரூமை லாக் பண்ணி அதை பண்ணலாம். கேஸுங்க சுட்டு கூட கொள்ளலாம், என்ன பண்ணுறது. ஆனால் கார் மூலமாக தப்பிக்காம முயற்சி பண்ணோம்னா அதான் ப்ரோ. இன்னைக்கே ஒரு ஹாரர் கேம் பண்ண வேண்டியதுதான், அப்சல்யூன்னு ஒன்று பண்ணாங்க. அது பயம் ரோபோட்டிக் ஃபீல் தான் இருக்கு. நாங்கள் இது பார்த்தோம், எல்லாம் ரோபோட் மாதிரி இருந்துச்சு. ஆனால் முன்னாடியே நாங்கள் அந்த விஷ்லிஸ்ட் போட்டுச்சுனால அதை வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் ரீஃபண்ட் கண்டிப்பாக பிளேயர் வச்சு ஆகஸ்ட் 30 ரிலீஸ் பண்ணுவோம். அது பண்ணுறோம், அது கண்டிப்பாக நல்லா இருக்கும் நம்புறோம். பிளேயர் வச்சு அவெஞ்சர்ஸ் கேம் மல்டி பிளேயரா இரு? ஆமா மல்டி பிளேயர் தான், ஆனா சோலோ இருக்கு. நம்ம சோலோ பிளேட் கண்டிப்பா ட்ரை பண்ணலாம் ப்ரோ. ட்ரை பண்ணலாம் ப்ரோ, ஜாலியா தான் இருக்கும். நன்றி ஸ்டாலின், நன்றி. தேங்க் யூ. PS4 நல்லா இருக்குமா? எக்ஸ்பாக்ஸ் நல்லா? PS4 PS4 தான் ப்ரோ. ஏனா ஸ்டோரி கேம்ஸ், ஸ்டோரி கேம்ஸ்னு வந்துட்டா அது PS4 தான், பிளேஸ்டேஷன் தான். அது டிரைவர் 5 கண்டிப்பா பண்றோம். டிரைவர் 4 மறந்துச்சு நினைக்கிறேன். அதான் அந்த ஒரு ஊர் ஃபுல்லா சான் பிரான்சிஸ்கோ டிரைவர் சான் பிரான்சிஸ்கோ நினைக்கிறேன். அது நிறைய ரெசெக்ஷன் இருக்குமே ப்ரோ அந்த கேம்ல. ஆமா 50 மெம்பர்ஸ் வந்துட்டாங்களா? ஆ 50 மெம்பர்ஸ் வந்துட்டாங்க ப்ரோ. ஒரு புது எமோஜி வரப்போகிறது. அதிசயமான உண்மை, 50 வந்துருச்சு. கூட வியூ பாருங்களேன், 3-3-3 இருக்கு. நான் எப்போ எதிர்பார்த்ததில்ல இந்த ஸ்பான்சர்ஸ் வந்து இவ்வளோ 50 வரணும், அதெல்லாம் வரும் நாங்கள் எதிர்பார்த்ததில்ல. எல்லாரும் ஆசை வரும் வந்தது பெரிய ஆச்சரியம் தான். இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். அசன்ஷனும் PS4 கொடுத்துருந்தா, ஏன்னா நாங்கள் சீரீஸ் பண்ணுறாலும் கரெக்டாக இருந்திருக்கும். தேங்க்யூ தீபன் ராஜ், நன்றி. ரைசன் நன்றி. ராக்ஸ்டார் ரோசன் நன்றி. தேங்க்யூ ராக்ஸ்டார் விஜய், நன்றி. தேங்க்யூ ப்ரோ. எனக்கு என்னமோ W2K18 வந்து மொக்கையாக இருக்கிற மாதிரி இருக்குது. மோட்ஸை, கேம் மோட்ஸை பார்த்தா தான் தெரியும். அது எதுவும் புதுசாக வந்து இப்போ ஒரிஜினல்ஸ்ன்னு சொல்கிறாங்களே, அந்த ஒரிஜினல்ஸுங்கிறது வந்து இந்த NBA-ல பண்ணுறது தான். இது வந்து நல்ல அளவுக்கு அப்டேட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்கன்னா பண்ணுவாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு 2K வந்து கொஞ்சம் எப்பவுமே வந்துட்டு அந்த ரிவீல் பண்ணுறதே பண்ண மாட்டாங்க. இத்தனைக்கும் ராக்ஸ்டார் இருந்தால் அவங்களோட பேரண்ட் கம்பெனி பார்த்தீங்கன்னா Take-Two இருக்கும். பார்த்தீங்கன்னா ராக்ஸ்டாரே அது கீழே தான், Take-Two கீழே தான் இருக்குது. GTA மாதிரி கேமே வருமா வராத நமக்கு தெரியாதுல்ல, அந்த மாதிரி தான் அவங்க எப்பயுமே போடுவாங்க. என்ன இருக்குங்கறது ரொம்ப லேட் பண்ணுவாங்க. வணக்கம் அஜித், வணக்கம். பிச்ச பிச்ச கண்டிப்பா பண்ணுவாங்க. விவேக்கு எப்படி GPS அந்த இது போட்டமோ அதே மாதிரி எனக்கும். ஆமா சார். ரொனால்டி ப்ரோ, யார் பேர்? உங்களை தவிர எல்லாம் வருவாங்க, கால் பண்ணாதீங்க அப்படின்னு. ஸ்பேஸ் மெரைன், அந்த கேம் இல்லாத. நாங்க 2-3 கேம் மனசுல குக்கிங் சிமுலேட்டர் ஒண்ணு இன்னைக்கு பார்த்தோம். அந்த வெந்நீர் எப்படி வைப்பதுங்கறதெல்லாம் உங்களுக்கு சொல்லி தரேன். அந்த மாதிரி ஒரு பண்றோம், குக்கிங் சிமுலேட்டர் ஒண்ணு, காமெடியா ஒண்ணு. பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நல்லா இருந்துச்சுனா சமையல் எப்படி நல்லா இருக்கு சமையல் அப்படின்னு சக்கரை போட்டுங்க. தேங்க்யூ புலரந்தனிஷ் ப்ரோ, நைஸ் ஸ்ட்ரீம் ப்ரோ. தேங்க்யூ காமெடி நல்லா இருக்குன்னு சொன்னதுக்கு. சுவீன், உங்க ஓல்டு வீடியோ ஃபாரஸ்ட் கேம்ஸ் நம்ம காமெடி ப்ரோ. தேங்க்யூ கிளைமேக்ஸ் PUBG, நன்றி ப்ரோ. தேங்க்யூ ஜெகநாத். ஃபாரஸ்ட் முடிச்சோம், இல்லனா தொடர்ச்சி பண்ணிட்டே இருந்திருப்போம். ஆமா, ஹைட் அண்ட் ரைட் அவுட் தான் ப்ரோ. மாடல் காமெடி கண்டிப்பா பண்ணுவோம் ப்ரோ. மாடல் காமெடி 11 பண்ணிருக்கோம். இப்போ அடுத்து ஷாலின் மார்க்ஸ் பண்ற ப்ரோ. வை சில்வர் சேஞ்ச் பண்ணல, பண்ணியாச்சு ப்ரோ. முடிச்சோமே. சேனல் குள்ள இருக்கு, ஒரே நிமிஷம் சேனல் குள்ள அப்படியே போங்க. தெரியல எங்கன மாதிரி ஒரு நாங்கள் ஒரு வீடியோ பண்ணுற சேனலில், வீடியோ பண்ணுற சேனல்னால் ஒரு சின்னதாக ஒரு 20 நிமிஷம் பண்ணும் போது அது நிறைய பேருக்கு ஆனால் ஓ என்ன இது ஹிட் ஆகிருக்கு, இது இவ்வளோ வியூஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது வந்து அவங்களுக்கு என்ன சொல்கிறது, நிறைய பேர் பார்க்குற வாய்ப்பு ஈஸியாக கிடைக்கும். நாங்கள் ஒரு 2 மணி நேரம் 2 மணி நேரம் பண்ணுறனால நிறைய பேர் இன்னும் 2 மணி நேரம்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணவே யோசிப்பாங்க. உங்களை மாதிரி ஆளுங்க வந்து ஷேர் பண்ணால் தான் ஓ நம்பி பார்க்கலாம் போட்டிருக்கு. லைவுக்குனாச்சும் வந்து பார்க்கலாம், ஏன்னா ஆஃப்லைனில் பார்க்குற நபர் வந்து ரொம்ப பாதிக்கு பாதி இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. லைவில் ஒரு 10,000 பேர் வராங்கன்னா அப்ளைனில் வந்து ஒரு 6,000 பேர் 7,000 பேர் அப்படி தான் இருப்பாங்க. சில வீடியோஸில் மாற்றி நிறைய இன்னும் கொஞ்சம் பார்ப்பாங்க. நீங்கள் வந்து ஷேர் பண்ணால் ரொம்ப PC-யில் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுனா இதையும் காமிச்சிருக்கேன்.
ஒரு கேம் நீங்க வாங்கிட்டு ஒருவேளை உங்களுக்கு பிடிக்கலன்னு வச்சுக்கோங்க, 2 hours குள்ள நீங்க ப்ளே பண்ணீங்கன்னா ரீஃபண்ட் பண்ண முடியும். இப்போ எப்படினா நான் சொன்னேன் அப்சல் வாங்குறேன் பாத்தீங்களா, 1 minute தான், 1 minute தான், 1 minute தான் ரீஃபண்ட் பண்ணுங்க. உள்ள போனோம் ஆனா வந்து ஃபுல்லா இதுமா இருக்கனால இப்போ நாங்க ரீஃபண்ட் கேட்டிருக்கோம். இந்த மாதிரி 1 minute குள்ள திரும்ப வந்துட்டோம்னா நம்ம ஒரு 2 hours இருக்கு. ஆனா சில கேம் 2 hours உள்ள தான் இருக்கும், சில பேர் முடிச்சிட்டே இருப்பாங்க பண்றதுக்கு. ஒரு 1 lakh பேர் வந்துட்டு லைவ் முடிச்சுட்டு நாங்கள் பார்க்கும்போது ஒரு அடுத்த நாள் பார்க்கும்போது வியூஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 10,000, 15,000, 20,000 கூட ஒரு சில டைம் வருது. அந்த மாதிரி வருது வந்து 1 lakh பீப்புள்னு வச்சு பார்க்குற அளவுக்கு நம்ம கொண்டு வரணும். சப்ஸ்கிரைபர் 1 கூட எங்களுக்கு நிரந்தர சம்பளம் மாதிரி தான், அதுக்காக தான் அந்த இது. ஏன்னா அந்த சூப்பர் சாட்டுங்கிறது வந்து எப்படின்னா ஒரு டைம் வரலாம் வராது, அது கன்வீனியன்ட் பொறுத்தது. ஸ்பான்சருங்கிறது வந்து அதுல 3 வருஷம் இருக்கு, அது வரதுதான். ஆனா நாங்க யாரும் அதை பண்ணுங்கன்னு சொல்லி கேட்க மாட்டோம், அது அவங்களுடைய இது. சரி ப்ரோ, நம்ம சொல்ல கூடாது. தேங்க் யூ ப்ரோ, நன்றி. பிரவீன் அனர்சன் பிரதர் அவர்களுக்கு ப்ரோ பை. நாளைக்கு ஜெனிசிஸ் காட் ஆஃப் வார் க்கு ஓட பகுதிக்கு வாங்க. ஏனா இன்ன ரெண்டு ஸ்ட்ரீம்ல காட் ஆஃப் வார் விரைவில் அந்த உல்வரின் கேம் நிறைய பேர் கேக்குறீங்க. உல்வரின் பார்க்கலாம் ப்ரோ. பண்றோம். தேங்க் யூ, இரவு வணக்கம் ப்ரோ, நன்றி ப்ரோ. See you. நான்